ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்லையெல்லாம் செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு இஞ்சி புளி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் வந்து இஞ்சி புளி செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதையே நல்லா மண் போக கழுவிட்டு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நல்லா நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை வந்துட்டு நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நான் வந்துட்டு ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நம்ம நல்லெண்ணெயில் செய்யும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இஞ்சியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே செரிமான கோளாறுகளுக்கெல்லாமே வந்து அஜீரணம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. நம்ம தினமும் உணவில் வந்துட்டு இஞ்சி சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கரிஞ்சிடாமல் நல்லா சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். அதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால தான் இந்த எண்ணெய் வந்து நல்லா பொங்கி பொங்கி வருது. வயிற்றுக்கோளாறுகள் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இஞ்சி நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. நம்ம இஞ்சியை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம எண்ணெயில் வதங்கி வரும்போது அது சின்னதாக சுருங்கிடும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும் போது லைட்டாக கடிபடும், நல்லாயிருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சுருங்கி வதங்குற அளவுக்கு நல்லா இஞ்சியை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நம்மளோட இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு சவுந்த மாதிரி புளியும் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி பிடிச்சி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 துண்டு வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். 1 3 ஸ்பூன் இருக்கும் இந்த வெல்லம். நம்மளோட புளி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி ஊற்றுனதுமே இதை வந்து சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சுண்டி நல்லா வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக சீக்கிரமே செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்தில் வந்துட்டு மண் தூசெல்லாம் இருக்குன்னா நீங்கள் 1 கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கிறேன். வெல்லம் கரைஞ்சி வரும்போது கொஞ்சமாக இலகும் நம்மளோட இஞ்சி புளி, அது நம்ம கொதித்து வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இஞ்சி புளி பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக பிடிக்காதுன்னா நீங்கள் வெல்லம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு நம்ம இறக்கணும்னா நம்மளோட இஞ்சி புளி தயாராகிடுச்சு. நம்மளோட எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு நல்லா தனியாக தெரியுது மேலே கிளாஸியாக. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கீழே இறக்கி வச்சிட்டேன். இப்போ நம்ம அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஏன் இட்லி தோசைக்கும் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு கெடாது. நம்ம நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்பெஷல் இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வாயில் கடிப்படுற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.